மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பொருந்திய நாமத்தினாலே வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்புதல் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் வேதத்தில் உள்ள ஆழமான காரியங்களையும் கற்றுக்கொண்டு வருவதற்காக பரமபிதாவுக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு நம்முடைய செய்தி மத்தேயு 8:5-13 சார்ந்ததாக இருக்கிறது. அதில் 8:10 குறிப்பாக நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த பகுதியில் மத்தேயு 8:5 நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என்ன ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் நன்மை செய்து அநேக ஜனங்கள் புடைச்சு சொல்ல அவர் எப்பொழுதும் அநேகருக்கு நன்மை செய்யவும் அவருடைய சுகவினங்களில் சுகம் கொடுக்கவும் அற்புதங்களை செய்யவும் இருக்கும் பொழுது, இங்கே 100 ஆண்டவரிடத்துல என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உடனே சொல்லுகிறார், நான் வந்து சுத்தமாக்குகிறேன் அவனை அப்படின்னு சொல்லும்பொழுது உடனே அந்த 100 வார்த்தை இங்கே கவனிக்க வேண்டும். 8 100 பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்க்கிறேன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த வசனத்துல இந்த 100 வார்த்தை, இதுல இருந்து நாம் ரெண்டு விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. முதல் விஷயம், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க நான் பார்க்கிறேன் அல்ல. நம்முடைய பரம பிதாவினிடத்திலே, நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் நெருங்கும் பொழுது நாம் தாழ்மையாக அவரிடத்திலே போகணுன்றது இந்த 100 நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. என்ன ஒரு தாழ்மை பாருங்க. அதாவது, நீங்க என் வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் பாத்திரன் அல்லன்றான். அடுத்த வார்த்தை இன்னொரு நிலையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். முதல் வாக்கியத்துல இந்த 100 எவ்வளவு தூரம் தெய்வத்திடத்தினை வரும்பொழுது தன்னை தாழ்த்தினான் என்பதை நமக்கு பார்க்க முடிகிறது. ரெண்டாவது வாக்கியத்துல அவருடைய மிகப்பெரிய வல்லமையை அக்னாலேஜ் பண்ணி அதை உணர்ந்தவனாய் பேசுகிறான். நீங்க ஒரு வார்த்தை மட்டும் இங்கிருந்து சொல்லுங்க, அவன் அங்க சொஸ்தமாவான். இது எவ்வளவு பெரிய ஒரு தேவனுடைய வல்லமையை உணர்ந்த ஒரு வாக்கியமாக இருக்கிறது. முதல்ல தாழ்மையின் காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறான். ரெண்டாவது தேவனுடைய வல்லமை. இதுதான் நம்ம ஜபத்திலேயோ இல்ல தேவனிடத்துல நாம் தொழுது கொள்ளும் பொழுதோ நமக்கு இருக்க வேண்டிய மனநிலை. நம்மை தாழ்த்த வேண்டும், அவருடைய மகத்துவத்தை வல்லமையை உணர வேண்டும். இது ரெண்டத்தையும் இந்த வசனத்துல நாம பார்க்க முடிகிறது இந்த 100. சரி, தொடர்ந்து நாம பார்க்கும் பொழுது 10 இந்த செய்திக்கான நம்முடைய தியான வசனம், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 10-13 மூன்று விஷயத்த நாம இந்த நாளின் செய்தியில பார்க்க முடியும். ஒன்று, முதலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அற்புதம் நடந்த இந்த நிகழ்ச்சியில முதலாவது ஆண்டவர் சொல்லி கொடுக்கக்கூடியது அல்ல நமக்கு கவனத்தில் கொண்டு வரக்கூடியது, அந்த ஜனங்களிடத்திலே அவர் பேசுகிற விஷயம். He wants to pass a message to the surrounding people. 100 கேட்கிறான், ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், 100 தன்னுடைய விசுவாச அறிக்கையை பண்ணுகிறான், ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். இதெல்லாம் உண்மை. ஆனால் முதலாவது இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் என்ன செய்யறான்னு பார்த்தோம்னா, யார்கிட்ட பேசுறார் அப்படின்னா, அந்த ஜனங்கள் இடத்துல பேசுறார். பாருங்க, நீங்க இஸ்ரவேலர்கள், நீங்கள் யூத பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் 100 யாரு? அவன் புற இனத்தான். அது இஸ்ரவேல வம்சத்துல அல்லது தேவனா காலங்காலமாய் அவருடைய நியாயப்பிரமாணங்களை கற்று பின்பற்றி வந்த ஒரு கூட்டம் அல்ல. இத்தாலி பட்டாளத்துல இருந்தவனா இருக்கலாம், அல்லது ஒரு ரோம இதுல இருந்தவனா இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். 100 வந்து புற இனத்தாராக இருக்கிறாங்க. அதாவது இஸ்ரவேல் தேசத்தை சாராதவர்களாக இருக்கிறார்கள். அவன் வந்து சொல்லுகிற வார்த்தை ஆண்டவருடைய உள்ளத்தை எவ்வளவு உருக்கியது அல்லது ஆச்சரியப்பட வைத்ததானால், அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க,
இஸ்ரவேலர்களே, உங்களுக்குள்ள கூட நான் இப்படிப்பட்ட கடவுளை காலங்காலமாய் கற்றறியாத, நியாயப்பிரமாணத்தை தெரிந்து கொள்ளாத, மெய்யான தேவத்தை வணங்காத ஒருவனிடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் கேட்பதில் ஆச்சரியப்படுகிறேன். அது உங்களுக்குள்ள கூட இல்லை அப்படின்றதுனால தான் அவர் அப்படி சொல்றாரு. இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று அவர் என்ன செய்கிறார், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஸோ இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை பாஸ் பண்ணுறாரு. நீங்கள் எவ்வளவு கடவுளே கடவுளேன்னு இருந்தாலும் சரி, எவ்வளோ நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்திருந்தாலும் சரி, எவ்வளோ மணிக்கணக்காக ஜபத்திலே நீங்கள் தரித்திருந்தாலும் சரி, இது எல்லாமே அத்தியாவசியம், இதெல்லாம் ரொம்ப வேணும். ஆனால் இதெல்லாம் இருந்தும் உங்களுக்குள்ள அந்த மைய கருவாகிய விசுவாசம் மிஸ் ஆச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. இவனிடத்திலே அதை பார்க்கிறார். அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, இயேசு அவனுடைய பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டு இதை பேசுகிறான்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க. ஆச்சரியப்பட்டு அவர் சொல்லுகிறார். நாமும் இதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் வேதத்தை தினந்தோறும் வாசிக்கணும், அது தேவ கட்டளை. நான் தினந்தோறும் தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும், அது தேவ கட்டளை. நான் சபை கூடுதலை விட்டுவிடாமல் பங்கு பெற வேண்டும், அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் செய்கிற நான், இதுதான் என்னுடைய விசுவாச வாழ்க்கையின் அடித்தளம், ஆணி வேர், இதுதான் ஆதாரமாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் அதை செய்கிற நான் இதை செய்து கொண்டு வளரும் பொழுது மையமாகி விசுவாசம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். பாரம்பரியமாக ஒரு பழக்கமாக இவைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு பல் துவக்குவதை போல குளிப்பதை போல இவைகள் எல்லாம் செய்து கொண்டு இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டு மைய கருவாகிய விசுவாச வளர்ச்சி, விசுவாசம் என்பது நமக்குள்ளாக அபரிதமாக உருவாகவில்லை என்றால் நாம் செய்கின்ற இவைகள் எல்லாவற்றிலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுதான் ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். விசுவாசம் உள்ள செயல்களை செய்த இன்னும் ஒன்று ரெண்டு பேரை நம்ம பற்றி பார்க்கும் பொழுது தானியல் புஸ்தகத்தில் 3:16-18 மூன்று வாலிபர்களை பற்றி பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேவு என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேவுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. சில நேரங்களில் நாமும் கூட ஸ்ட்ராங்கா சில பேருக்கு மெசேஜை பாஸ் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் என்ன, நம்முடைய நம்பிக்கை என்ன, நாம் எப்படித்தான் இருக்க போகிறோம் அப்படின்றத சொல்ல வேண்டும். இவங்க ராஜாவிட்ட பேசுறாங்க. அடிமைகளா வந்தவங்க சில பொறுப்புகளுக்கு ராஜாவினால நியமிக்கப்படுறாங்க அல்லது அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, வாலிபர்கள் தானியலும் இந்த மூன்று வாலிபர்களும். ஆனா எந்த நிலையிலும் நாங்கள் இந்த பொறுப்புக்கு வந்துட்டோம், இந்த அந்நிய நாட்டில் இந்த ராஜாக்கு கீழே வேலை பார்க்குறோம், அதனால அவங்களுக்கு ஏத்தாப்புல மாறிக்கணும், அவங்க கடவுள்களை நாம் என்ன செய்யணும், மதிக்க கத்துக்கணும், அவங்கள நாம் சேவிக்கணும் அப்படின்னு அவங்களை தங்களை மாற்றிக்கொள்ளலை. ராஜாவா இருந்தாலும் அவருக்கு சொல்லுகிற உத்தரவை பாருங்களேன், எல்லா நேரத்திலும் இப்படி பேசணும்னு நம்ம தேவன் சொல்லலை. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் நம்மிடத்திலே விசாரித்து கேட்கிற யாவரிடத்திலும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடும். அது எப்படி, நான் வந்து இந்த நம்பிக்கையுடைய நபர், நான் இந்த கடவுளை தான் வணங்குறேன், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முரட்டுத்தனமாக நம்மளை பேச சொல்லி தேவன் சொல்லவே இல்லை. நம்மளை வசனம் சொல்லுகிறது சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லுங்கன்னு தான் சொல்லுது. ஆனால் சிலர் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும்படியாக தொடர்ச்சியாக அதே வேலையாக இருக்கும் பொழுது, அவங்க நம்ம எவ்வளோ சொல்லியும் கேட்காம இருக்கும் பொழுது, அல்லது பெரிய பாதகத்தை நாம் செய்யும்படியாக அவங்க நம்மளை தூண்டும் பொழுது நம்ம ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவங்க ராஜாட்ட பேசும்போது எப்படி சொல்றாங்க பாருங்களேன், நேபுகாத் நேச்சாரே, ராஜாட்ட பேசுறாங்க இந்த மூன்று வாலிபர்களும், இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லைன்றாங்க. எங்க கடவுளை வணங்குறத தவிர இந்த சிலையை வணங்குவதை பற்றி நீங்க சொல்ற விஷயத்துக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறாரு. இதுதான் பெரிய விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. நாம நிறைய காரியத்தை, ஆவிக்குரிய காரியத்தை செய்கிறோம், பெரிய காரியங்களை பலர் பார்க்கிறபடி நாம நடந்துக்கிறோம்ன்றது அது அல்ல, செயல், விசுவாச செயல். நான் ஒரு நாள் முழுக்க பைபிள் படிக்கலாங்க, ஆனா அதுல ரெண்டு விஷயத்தை என் வாழ்க்கையில நான் பயிற்சி செய்தால்தான் விசுவாசம் உருவாயிருக்குன்னு அர்த்தம். நான் மணிக்கணக்கா பைபிள் படிச்சதுனால எனக்கு விசுவாசம் உருவாகல. இதுதான் விசுவாசம் உருவாகி இருக்கிறது. திருப்பி திருப்பி சொல்றேன், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வரணும், பாடல் பாடணும், நிறைய நேரம் பைபிள் ஸ்டடியில பங்கு பெறணும், ஊழியம் செய்யணும், எல்லாம் செய்யணும். இது ஆதாரம், இது அடிப்படை. இவைகளை செய்கிற நம்மிடத்திலே விசுவாசம், செயல்படும் விசுவாசமாக உருவாக வேண்டும் என்று, ஆண்டவர் ஆச்சரியப்படுகிற விசுவாசமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறார். அவங்க சொல்ற விஷயத்தை பாருங்க, அந்த மூன்று வாலிபர்கள் சொல்லுகிறத 17 தொடர்ந்து, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இதுதான் ஸ்டேட்மெண்ட், விசுவாச ஸ்டேட்மெண்ட். அவங்களுடைய நம்பிக்கை இதுதான்.
ஆனா இதை மட்டும் அவங்க சார்ந்து இல்ல பாருங்களேன். அதாவது கடவுள் இவைகள் எல்லாம் செய்து விடுவார், நான் வந்து மாடியில இருந்து கீழே குச்சாலும் என்னை டக்குன்னு வந்து காப்பாத்திடுவார் அப்படின்ற நம்பிக்கைலாம் ரைட், அதுதான் விசுவாசம். ஆனா அதை டெஸ்ட் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்துவையே சாத்தான் டெஸ்ட் பண்றதுக்காக நீர் இங்கிருந்து தாழ கீழே குதியும், உன்னை தூதர்கள் வந்து காப்பாத்துவாங்களா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்றப்ப, ஆமா அது நடக்கும்னு சொல்லிட்டு குதிச்சாரா? சாத்தான் அப்படி கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்ன? தேவநாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. விசுவாசம் என்பது நாம சில சவால்கள் வரும் பொழுது, பயங்கரமான சோதனைகள் வரும் பொழுது நிலைத்திருந்து கடவுளுடைய பிள்ளை என்பதை நாம வெளிப்படுத்துவதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது நாம வாலண்டரியா போய் ஏதாவது ஒரு டெஸ்ட்ல நம்மளா போய் என்ன செய்யறது இல்ல, மாட்டிக்கிறது இல்ல. என் ஃப்ரெண்டு வந்து நீ உண்மையான கடவுளை நம்புறியனா இதை செய்ய பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, நானும் செஞ்சு பார்த்தேன், பார்த்தா கடவுள் என்னை காப்பாத்தல, இதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இயல்பாக வருகின்ற சோதனைகளிலே நாம் நிலைத்திருந்து நாம் என்ன செய்வது? வெற்றி பெறுவது விசுவாசம். தேவன் அப்படிப்பட்ட காரியங்களிலே தன்னுடைய பிள்ளைகளோடு துணை நிற்பார். சரி, இங்க அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிப்பார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இது முதல் பாயிண்ட், இது பாசிட்டிவ் சைடு. அவர் அவரால் எதையும் செய்ய முடியுங்க, அவர் எங்களை தப்புவிப்பாருங்க, அது உறுதியா 100%க்கு 100% நம்புறவங்க, இது பாசிட்டிவ் சைடு. அடுத்தது அதுவும் முக்கியம் கவனிங்க, அதுவும் விசுவாச ஸ்டேட்மெண்ட் தான். இது எப்படி 100%க்கு 100% விசுவாச ஸ்டேட்மெண்ட்டோ, விசுவாச அறிக்கையோ, அடுத்த வார்த்தை விசுவாச அறிக்கை தான். என்ன சொல்றாங்க? அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இதான் முதல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். தொடர்ச்சி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், நான் சொன்னபடி விடுவிக்காமல் போனாலும், 18 ஈவன் இஃப், அவர் விடுவிக்காமல் போனாலும், இதுவும் விசுவாச ஸ்டேட்மெண்ட் தான். விசுவாசம்ன்றது கடவுள் நம்மளை காப்பாத்துறது மட்டுமல்ல, கடவுள் நம்மளை காப்பாற்றாமல் போனாலும் சரி அதுவும் விசுவாசம் தான். அதை நம்புறதும் விசுவாசம் தான், அதை ஏற்றுக்கொள்வதும் விசுவாசம் தான், அதுதான் விசுவாசம். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்று சொல்லுகிறார். அதாவது நீ வளவளவ கொலகொலன்னு பேசிலாம் பிரயோஜனம் இல்லை ராஜா, இதுதான் நாங்க, இப்படித்தான் இருப்போம், எங்க கடவுள் இப்படித்தான், எங்க கடவுள் இப்படி செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி நாங்க இந்த காரியத்தை செய்ய மாட்டோம். ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் ஆண்டவர் இயேசு ஆச்சரியப்படுவார். அங்கே மத்தேயு 8:5-13 வசனங்களிலே 100 விசுவாசத்தை இப்படி ஆச்சரியப்பட்டுதான் பாராட்டுகிறார். நீர் இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் அங்கே சுகமாவான். நோவாவையும் பார்க்கிறோம். நோவாவை பற்றி ஆதியாகமம் 7:5 வாசித்தீங்கன்னா, அவன் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் என்று சொல்லுகிறது. எப்படி செஞ்சிருக்க முடியும்? அதுதான் விசுவாசம், ஆச்சரியப்படும் விசுவாசம். ஏன்? தன் குடும்பம் மட்டும், தான் மட்டும்தான் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம், சுத்தி இருக்கிற எல்லாருமே வேறு வழியில போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். பெருமழை பெரு வெள்ளம்லாம் வந்ததில்லை, மழை பெஞ்சிருக்கும், பூமியில புல் பூண்டு செடிகள்லாம் முளைச்சுக்கிட்டு தான் அவ்வளோ நாள் இருந்திருக்கும். ஆனால் வெள்ளம், அபரீதமான வெள்ளம், பயங்கரமான புயல் காற்று வெள்ளம்லாம் பார்த்ததில்லை. ஆனாலும் கர்த்தர் கட்டளிட்டபடி எல்லாம் செய்து ஒரு பேழையை செஞ்சான். அதுக்குள்ள அவர் சொன்னபடியே யார் யாரெல்லாம் உள்ளே கொண்டு போகணுமோ கொண்டு போனோம். இதுவும் ஆச்சரியப்படும் விசுவாசம். இந்த நாளிலே நம்முடைய செய்தியில பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறதா என்பதை நாம யோசித்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை துதிக்கிறோம், இந்த நாளுக்காக நன்றி. இதோ இந்த 100 விசுவாசத்தை பார்த்து, அந்த வார்த்தையை பார்த்து, நீங்க இங்க இருந்து பேசுங்க, என் வேலைக்காரன் அங்க சுகமாவான்னு சொன்ன அந்த உறுதியான விசுவாசத்தை பார்த்து உங்களுடைய குமாரன் ஆச்சரியப்பட்டதை போல எங்களுடைய விசுவாசமும் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இதோ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நாங்கள் நம்புகிற தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். இந்த எரிகிரி அக்னி சூழலிருந்து எங்களை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். அதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், 100%க்கு 100% நம்புகிறோம். அதே நேரத்தில் காப்பாற்றாமலே போனாலும் கூட அவருக்கு ஏதோ ஒரு சித்தம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீர் சொல்லுகிற இந்த காரியத்தை செய்ய மாட்டோம் என்று சொன்ன ஆச்சரியப்படும் விசுவாசத்தை நாங்களும் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், எங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241421, 9244341414. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241 4421 மற்றும் 9244341431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.